أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. ربنا آتنا في الدنيا آمين آمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين آمين آمين. صدق الله مولانا العظيم رحمة للعالمين رؤوف الرحيم بشير النذير سراج المنير طه ياسين مزمل مدثر حامیم روح الوجود رازق العالمین حبیب اللہ کریم اللہ معین اللہ اثر اللہ عین اللہ نور اللہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم وشرف کرم مجد و علم نائب الرحمن اور غلین اہل بیت اطہار العظیمان سیدۃ العالمین மௌலாத்தினா கபதல் முஸ்தபா பகவாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பதூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சையதுனா அஸதுல்லாஹ் அல் காதிம் அமீருல் முஃமினீன் இமாமுல் முவஹ்ஹிதீன் ரயீஸுல் அஷ்ஷஈன் மௌலல் ஆலமீன் அலி இப்னு அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சையதுனா இமாமுல் அக்பர் ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ملك الكونين والثقلين سيد الشهداء المجتبى الكربلاء امام علي مقام سيدنا حسين عليه الصلاه والسلام نائكم صلى الله عليه واله وسلم அவர்களே ஒளிமயமான மேலாம்பரமான சங்கமிகு அஹ்லு பைத் அத்ஹார் நாயகமார்கள் மீது குலஃபாயி ராஷிதீன்களான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒளிமயமான ஷரியத்தே முஹம்மதியாவை இவ்வுலகில் நிலைநாட்டுவதற்காக நாயகத்தின் பிரதான பிரதிநிதியாக முதலாவது ஹலீஃபத்து ரசூலாக மின்னக்கூடிய சையிதுனா வ ஸனதினா வ குர்ரத்து அயுனுனா அபூ பக்ர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் رئيس العدلين عمر بن الخطاب رضي الله تعالى عنه அவர்களும் جامع القران ذنورين عثمان بن عفان رضي الله تعالى عنه அவர்களும் خلفاء الراشدين நானாவது খলিফা امير المؤمنين سيدنا علي عليه السلام அவர்கள் வந்துறாங்க அதனால மாஷாஅல்லாஹ் மூன்று খলিফাக்கள் صدیق நாயகம் உமர் நாயகம் உஸ்மான் நாயகம் மூன்று ஹலீஃபாக்களும் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அலாதியான அன்பும் அளவிட முடியாத அன்பும் பாசமும் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சித்திக் நாயகம் ஃபாரூக் நாயகம் உஸ்மான் நாயகம் அவர்கள் கொண்டிருந்த அலாதியான அன்பும் பாசமும் மதிப்பிட முடியாத கண்ணியமும் மரியாதையும் கௌரவமும் என்ன என்பதை தான் இன்றைய தினம் இந்த முபாரக்கான ஜமாதுல் உலா யோமுல் ஜுமாவுடைய முபாரக்கான இந்த இரவில் இன்று பிறை 24 மாஷா அல்லாஹ் 24 ரொம்ப சிறப்பான நாள். காரணம் என்னன்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி இந்த கலிமத்து தையபாவை போன்ற இந்த கலிமாத்து ஷரீஃபாவுக்கு நிகராக ஒரு கலிமாத்தும் கிடையாது மாஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹு
முஹம்மது ரசூலுல்லாஹி திருக்கலிமாவுக்கு நிகராக எந்த ஒரு கலிமாத்தும் கிடையாது. இந்த கண்ணியத்துக்கு நிகராக எந்த ஒரு கலிமாத்தும் கிடையாது. இந்த கலிமாத்துல லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற உலூஹியத்துடைய விஷயத்தை அறிவிக்கக்கூடிய கலிமாத் ஷரீஃபிலையும், முஹம்மது ரசூலுல்லாஹின் ரிசாலத்துடைய கலிமாத் ஷரீஃபிலையும் மொத்தம் அல்ஃபால் அல்பபெட் மாஷா அல்லா 12 12 24. அப்ப 24ங்கிறது மாஷா அல்லா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து ஷரீஃபுடைய அல்ஃபாலுடைய கணக்கு மாஷா அல்லா. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு என்ன பிற 24 யோமுல் ஜுமாவுடைய இரவு மாஷா அல்லா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உயர்வான ஒரு அவன் மிக மிக சந்தோஷப்படக்கூடிய அவனுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அன்பையும் அருளையும் அவனது மகத்தான மன்னிப்பையும் அவனது திரு பொருத்தத்தையும் அவனது அரவணைப்பையும் அவனது திரு காட்சியையும் நமக்கு அவன் அருள் புரியக்கூடிய மேலான ஒரு இபாதத்தில் அல்லாஹ் நம்மை அவனது தௌஃபீக் பேருதவி கொண்டு அல்லாஹ் ஆக்கி அருள் புரிகின்றான். இந்த காரியத்தை இந்த ஒளிமயமான இந்த நற்கர்மத்தை அல்லாஹ் என்றென்றும் நமக்கு நிலையாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். மாஷா அல்லாஹ் குலஃபாய் ராஷிதீன்கள் சைதுனா சித்தீக் நாயகம் சித்தீக் நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன கைருல் பஷர் பாதல் அம்பியாய் பி தஸ்தீக் நபிமார்களுக்கு அடுத்தது மாஷா அல்லாஹ் மொத்த மனித சமுதாயத்திலும் மிக மிக விசேஷமானவர்கள் மிக மிக உன்னதமானவர்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா சித்தீக் நாயகத்துக்கு நிகராக உமர் நாயகம் கூட வர முடியாது. சித்தீக் நாயகத்துக்கு நிகராக உமர் இப்னு கத்தாப் நாயகம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட வர முடியாது. அந்த அளவுக்கு உயர்வான பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் இடத்திலையும் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத் ஷரீஃபிலையும் உலூஹியத்துடைய ஹதரத் ஷரீஃபிலையும் ரிசாலத்து கரீமுடைய ஹதரத் ஷரீஃபுடைய மாஷா அல்லாஹ் பெற்றோர்கள் சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த காலத்துல அஹ்லு பைத் அத்ஹாருடைய அல்மத்து ஷரீஃப் என்னன்னு தெரியாத ஜாஹிரின்கள் குலஃபாய் ராஷிதின்களுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய அந்த ஒளிமயமான சுஹபத்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி குர்ஆன் ஹதீஸுடைய விசாலமான விளக்கங்கள் இல்லாத காரணத்தினால ஒரு சாரார் குலஃபாய் ராஷிதின்கள் தான் உயர்ந்தவர்கள், ஒரு சாரார் அல்பை தத்ஹார் உயர்ந்தவர்கள். இதெல்லாம் என்ன பொலிட்டிக் பார்ட்டி மாதிரி என்ன இங்க ஒரு தேவையில்லாத ஒரு ஃபித்னாவை உண்டாக்கி விடுகிறார்கள் ஜாஹிரிங்கள் ஜாஹிரிங்கள். காரணம் என்ன ஜஹாலத்து. அதனாலதான் மாஷா அல்லாஹ் அல்லாட நபி மூசா அலி இஸ்லாம் அல்லாட துவா கேட்டான் அவுது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன் யா அல்லாஹ் ஜாஹிரிங்களை விட்டு நான் உன் இடத்துல என்ன செய்யறேன் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி மாஷால்லா என்ன ஜஹாலத்துடைய காரணம். அதனாலதான் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் குலஃபாய் ராஷிதீன்கள் சித்தீக் நாயகம் உமர் நாயகம் உஸ்மான் நாயகம் ரதுவான் அல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மாயீன் வனஃபானா மின் பரக்காத்தி ஃபித்தாரின் ஆமீன். இந்த குலஃபாக்கள் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த அலாதியான அன்பு. அன்புனா சும்மா அப்படி இப்படி இல்லை, அன்புன்னு சொன்னா சும்மா என்ன சாதாரணமான மஹபத்து கிடையாது மாஷா அல்லாஹ். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் சரி உஸ்மான் பின் அஃபான் அவர்களும் சரி ரெண்டு பேருக்கு முந்தைய முதன்மையான கலீஃபாவான கலீஃபத் ரசூலுல்லாஹி அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் சரி மாஷா அல்லாஹ். இதுல அல்ஹம்துலில்லாஹ் நாம ஒரு விஷயத்தை பார்க்கணும். உஸ்மான் இப்னு அஃபான் நாயகத்திலிருந்து மேலே போவோம். உஸ்மான் இப்னு அஃபான் நாயகம் முதல்ல எந்த அளவுக்கு முஹம்மத் வச்சிருந்தாங்க அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி மாஷா அல்லாஹ் ரெண்டாவது ஹலீஃபா
உமர் நாயகம் எந்த அளவுக்கு மஹபத் வச்சிருந்தாங்க அஹ்லு பைத்தா தஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் பார்த்துட்டு மூன்றாவது கலீஃபாட்ட போவாங்க. மாஷாஅல்லாஹ் என்ன காதிரியா சில்சிலா ரஹமத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து அப்படியே வரும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையதுனா அலி அலைஹி ஸலாம், சையதுனா ஹுசைன் அலைஹி ஸலாம் அப்படி மேலிருந்து வரும். சிஷ்டியா சில்சிலா நம்முடைய ஷேக் நாயகம், நம்முடைய பீரோ முர்ஷத், நம்முடைய பீரோ முர்ஷத், இப்போ என்னோட முர்ஷித கிராமி, முர்ஷித கிராமி வாலித ஆசம் ஆலே ரசூல் நூரே பத்துல் ரேஹான் ஹசனைன் மல்ஹர மொஹின் ஹக்கானி திஷா சயித் முகமது யூசுப் அல் ஹுசைன் அல் புகாரி சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா ஷேக் நாயகம் அவங்க வந்து மாஷாஅல்லாஹ் என்ன அவங்க அவங்களோட ஷேக் நாயகம் அவங்களோட அப்படி சொல்லலாம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன சுல்தான் அவுலியா ஹுசூர் ஹாஜா மோஹின் சிஷ்டியோடைய ஹாஜிரான சிஷ்டியுடைய பா அதம் படி மாஷாஅல்லாஹ் என்ன செய்வோமோ மூணாவது ஹலீஃபா, ரெண்டாவது ஹலீஃபா, முதலாவது ஹலீஃபான்னு போவோம் மாஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் மீது மூன்றாவது ஹலீஃபாவான ஜாமியுல் குர்ஆன் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு மஹப்பத் கொண்டிருந்தாங்க என்பதை நாம மாஷாஅல்லாஹ் பார்க்க முன்னாடி உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாஷாஅல்லாஹ் எந்த அளவுக்கு விசேஷமானவர்கள், குறிப்பாக எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு நாயகத்தின் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் மஹப்பத்தும் கண்ணியமும் உள்ளவர்கள் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றால், ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். உஸ்மான் பின் அஃபானுடைய ஹுப்பு ரசூலுக்கு மாஷாஅல்லாஹ், ஹுப்பு அஹ்ல் பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றும் பரக்கத்துக்கு பார்த்துக்கிட்டு போகிறோம். ஹுலாசாவாக ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட், குர்ஆன் ஷரீஃப் வந்து ஒரு பெரிய ஒரு பக்கமான தலீல் ஆயத்து ஷரீஃப். நாம் என்ன மாஷாஅல்லாஹ் என்ன சதாவும் இந்த துவாவை கேட்காத தொழுகையே கிடையாது. எல்லா மூலையும் மூலம் கேட்குவார், சுன்ன ஜமாத் மூலையும் கேட்குவார், வஹாபி மூலையும் கேட்குவார், ஷியா மூலையும் கேட்குவார், ஹாரிஜியும் கேட்குவார், ஏன்னா ராஃபதும் கேட்குவார், எல்லாரும் கேட்குவார். என்ன துவா? ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா அஃபில் ஆஹிரா அஃபில் ஹசன தவாக்கினா தான் பண்ணார். இந்த ஆயத்து ஷரீஃபுடைய தப்சீரை மாஷாஅல்லாஹ் கத்தமுல பார்க்கும். அப்போ உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த அலாதியான மஹப்பத் ஷரீஃப் எந்த அளவுக்கு விசேஷமானதுன்னா, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அலாதியான அந்த அன்பும் பாசமும் பிரியமும் எந்த அளவுக்கு உயர்வானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், குலஃபாயி ராஷிதீன்கள் அஹ்லு பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வச்சிருந்த அந்த மஹப்பத் என்பது சும்மா அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. எத்தனை ரிசாலாக்கள் மக்தூபாத்துகள் எழுதி முடித்தாலும் அது என்ன செய்ய முடியாது, எழுதியும் முடிக்க முடியாது, சொல்லியும் முடிக்க முடியாது. அதை நம்முடைய இமாமின்கள் நமக்கு என்ன அவர்களால் என்ற அளவு நமக்கு பதிவு செஞ்சு காட்டுறாங்க. நம்மில் பலரும் அந்த உண்மையான விஷயங்களை விளங்காத காரணத்தால் என்ன ஆகிடுறாங்க, அஹ்லு பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்து கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத்து ஷரீஃபை எடுத்து பேசினா அவங்கள ஷியான்னு சொல்லி சொல்றது, குலஃபாயி ராஷிதுங்களுடைய மஹப்பத்தை அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத்தை விட தூக்கி பிடிச்சி காட்டுறது, நான் முதலே சொன்ன மாதிரி என்ன அதாவது பொலிட்டிக் ப்ராப்ளம் மாதிரி ஏதோ அஹ்லு பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸ்மத்து ஷரீஃபை பயான் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் குலஃபாயி ராஷிதீன்களுடைய
அந்த ஷானுக்கு முகாலிஃபானவர்கள் போன்ற ஒரு சித்திரத்தை சித்தரிக்கிறது. இதெல்லாம் என்ன, ஹாரிஜியாக்களுடைய நாசிபியாக்களுடைய அதாவது சுன்னத்து ஜமாத்துடைய உண்மையான கொள்கைக்கு முரண்பட்ட மூதேவிகளுடைய வழிகேடர்களுடைய கொள்கை. இந்த காலத்தில் என்ன வழிகேடர்கள்ங்கிறது மாஷா அல்லாஹ் ஷரியத்து பேரில் மட்டும் அல்ல தரீக்கத்து பேரிலையும் நிறைய பேர் இருக்கிறான். குறிப்பாக ஒரு விஷயத்தனா உஸ்மான் நாயத்துடைய மஹபத் ஷரி உள்ளக்க நுழையும் மொழி சொல்கிறேன், இப்படி துணி போடுறத ஒரு கூட்டம், இந்த துணி நான் போட்டிருக்கிறேன்ல, இது சவுதியில் உள்ள முத்தவாக்கள் சவுதியில் உள்ள வளமாக்கள் போடக்கூடிய அந்த ஒரு பிராண்டு துணி மாதிரி வச்சுங்களேன், இப்படி போட்டால் என்ன, இது என்னமோ சுன்னத் ஜமாத்துக்கு முகாலிஃபான மாதிரி. சுன்னத் ஜமாத்துக்கு இது என்ன முரண்பட்ட ஒரு துண்டு மாதிரி, லால் ருமால் வாலா இப்படி துண்டு போட்டான் விளங்கணுச்சா. அட பூதேவிகளே, இந்த துண்டுல மாஷால்லா சிகப்பு கலர் இருக்கு. சிகப்பு கலர் என்பது மாஷால்லா எந்த அளவுக்கு விசேஷமானதுன்னு சொன்னா, ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம மஜ்துவல்ல நாயகக்குமான் அவர்களுடைய விசால் முகத்தஸ் பரவ் சல்லல்லாஹு அவர்கள் வலிமயமான மறைவு ஏற்பட்ட உடனே எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்யத்தின் வதனத்தை ஹதரத் ஷரீஃபில் வைக்கும்போது நாயகத்துடைய ஒளிமயமான கபர் கபர் அக்தசுல் அலியில் அதீமுக்குள்ள எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்யத்தின் வதனத்தை மாஷா அல்லாஹ் வைக்கும்போது உயர்தரமான சிவப்பு நிறத்தில் உள்ள அழகிய ஒரு வெல்வெட் விரிக்கப்பட்டு அதுக்கு மேலே தான் ரஹமத்துல் ஆலமீன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தெய்வீக திவ்யத்தின் வதனம் மாஷா அல்லாஹ் என்ன அங்க ஒளிவீசும்படி வைக்கப்பட்டது மாஷா. இன்னைக்கு நீங்க போனா மதீனா முனவரால கண்மணி நகரத்து ரௌதா ஷரீஃபில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது ரௌலத்துல் ரியாதுல் ஜன்னா ரௌலத்துல் ஜன்னா உள்ள நின்று நீங்க ரௌதா ஷரீஃப் பார்த்தீங்கன்னு சொன்னா பச்சை கலர்ல ஹிஜாப் விட்டுருக்கும், திரை இருக்கும். அந்த பச்சையில பாத்தீங்கன்னா சிகப்பு கலர் ஒரு துண்டு பின் பண்ணி அதுக்கு மேல வெள்ளை கலர்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியேன்னா எழுதி ஒட்டி இருக்கும் மாஷா அல்லாஹ், நாலு பக்கம் இருக்கும். காரணம் என்ன, ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெய்வீக திவ்ய திருவதனம் இறக்கி வைக்கப்பட்ட ஹதரத் ஷரீஃபில் அது சிவப்பு நிற வெல்வெட்டு, அதுல வெண்ணிறத்துல மலர்கள் போன்ற பூக்கள் அதுல வண்ணம் இருந்துச்சு மாஷா, புரியுதா? அப்ப அந்த பரக்கத்தை நாடி அவன் என்ன செய்யறான், இந்த கலரை தலபா கட்ட தலையில போடுறான். எல்லாரையும் மூழுது ஓதாத மீறாத கொண்டாடாதன்னு சொல்லி சொல்லிட்டு அவன் படுவ கொண்டாடுறான். எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவதனத்தோட என்ன புனிதமான நிறம் ஒட்டிக்கிட்டு இருக்குதோ அந்த கலரை தூக்கி மாஷால்லாஹ் மேல போட்டுக்கிறான். விளங்குச்சா? இவன் காலமுறை மூழுதுனா ஓதிக்கிட்டு மீறாதான கொண்டாடி என்ன பண்றான், இந்த கலர் என்னமோ சிகப்பு கலரும் இந்த வெள்ளை கலரும் சவுதி முத்தவாக்களுக்கு என்னமோ குத்துவைக்கு எடுத்த மாதிரி அவனை காண்டாக்ட் விட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு இவன் உடனே என்ன லால் ருமால் வாலா, லால் ருமால் வாலான்னு சொல்லி என்ன இந்த கலருக்கே ஒரு டேபிள் குத்தி சுன்னத் ஜமாத்துங்கிற பேர்ல இப்படி ஒரு குழப்பவாதிகள் இருக்கிறான். இப்படி மனசுல பட்டது என்ன, அதாவது கிதாபு தலீல் இல்லாம என்ன மனசுல பட்டது எல்லாம் பேசுறது, அது ஒரு கூட்டம் தான். அவர் கஷ்பூர தெரிஞ்சும்பா கஷ்பாவது குஷ்பாவது, முதல்ல என்ன கஷ்பு அவர் இருக்கிறது உண்மையாக பொய் சொல்லாத ஆளா இருக்கணும். இந்த காலத்துல பொய்யும் பூரா கஷ்பு 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 விளங்குதா? இன்னொன்னு சொல்ல போனா அவுலியாக்களுக்கு என்ன கஷ்பு கராமாத்து இருக்குங்கிறது ஒண்ணு வாஜு சுண்ணத்தும் அல்ல வாஜிபும் அல்ல வரதும் அல்ல, விளங்குதா? கஷ்பு இல்லாத எத்தனை அவுலியாக்கள் இருந்திருக்கிறாங்க, கஷ்பு இல்லாத எத்தனை அவுலியாக்கள் இருந்திருக்கிறாங்க மாஸ்டர். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன, நாம ஜாஹிரியர்கள் அதாவது எந்த சஹாபாக்களுடைய சிறப்பை பத்தி பேசினாலும் அவனுக்கு தக்லீஃப் ஆகாது, ஒரு கல்புல ஒரு தரதுது வராது. செய்தனா அலி கரமுல்லாஹ்வுடைய அல்மசரி பத்தி பேசிட்டா உடனே கல்புல ஒரு தரதுது வரும், புரிஞ்சா? குறிப்பா செய்தனா அலி அலஹி சலாம்னு சொல்லிட்டா சிஹாசித்தாவுடைய கிதாபு அபு தாவூத் ஷரீஃப் சுனன் அபு தாவூத்
அதுல ஒரு இடத்துல இல்ல 12 இடத்துல சீதனா அலி நாயத்துல திருநாமத்துல அலி அலைஹி ஸலாம்னு இமாம் அபு தாவூத் எழுதுறாப்ல மாஷல்லா புகாரி ஷரீஃப்ல அலி நாயத்தையும் எஜமானிமா ஃபாத்திமா நாயத்தையும் ரெண்டு அருள் மக்களையும் சேர்ந்து என்ன ரெண்டு தெய்வீக திருமக்களையும் சேர்ந்து தஸ்லீம் செய்யும்போது இமாம் புகாரி அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புரிஞ்சா ரதியல்லாஹு அன்ஹுமாங்கிறவ அது மாதிரி ரெண்டு பேருக்கு சேர்த்து அலைஹி முஸ்ஸலாம் அனுசர் எழுதுறாப்ல மாஷல்லா இமாம் புகாரி ஆனா இவன் என்ன புகாரி படிப்பான் அபுதாவது படிப்பான் அதுக்குள்ள அஹ்லு பைத் அத்தாருடைய அலுமத்து ஷரஃபன்னா என்ன இஸ்மு அவங்களோட இஸ்மு ஷரீஃப்ல இருந்து அவங்கள குறிச்ச களிமாத்துல இருந்து அவங்களோட அலுமத் ஷரீஃபுடைய அல்ஃபால்ல இருந்து எப்படி முஹத்தீஸ்கள் கையாளுறாங்களோ அதை பார்க்க மாட்டான் அதை பார்த்து யாராவது அமல் செஞ்சா அவங்களோடய முகாலிஃபாகும் புரிஞ்சா அப்ப என்ன ஒரு மிகப்பெரிய ஜாஹிரிங்களுடைய அதாவது ஜாஹிரிங்கள் மலிஞ்சு போயிட்ட காலமா இருக்கு குறிப்பா கிதாபு ஓதாதவன் தான் பாமரன் ஜாஹிலா இருக்கிறான்னா கிதாபு ஓதினவனும் ஜாஹிலா இருக்கிறான் அதுக்கு முக்கியமா அந்த காலத்துல ஷேக்கு பேரு சொல்ற எவனும் ஆலிம்சாவா இருக்கிறது அல்ல புரிஞ்சா அது என்ன பெரிய முசீபத்து இஹத்துலிமான் அதாவது ஆலிம் அல்லாதவன் எல்லாம் தனக்கு ஷேக்கு பேர் சொல்லிக்கிறது தனக்கு ஹலீஃபா பேர் சொல்லிக்கிறது ஏன்னா நான் அந்த தரீக்கால ஹலீஃபா இந்த தரீக்கால ஹலீஃபா இன்னும் கூட இன்னும் சில பேர் என்ன ஒரு பயத்து வாங்குறது இல்லை யாருடைய ஹிலாஃபத்து வாங்குறது இல்லை ஒரு கூட்டம் அவனை ஷேக்கு ஹலீஃபான்னு சொல்லணும் அவன் வாயால் சொல்ல மாட்டான் புரிஞ்சா இப்படி ஏராளமான முஃப்ஸிதீன்கள் ஃபசாது செய்யக்கூடியவர்கள் காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் நமக்கு மிக மிக முக்கியமானது அஹ்லுபைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் ஷரீஃப்ல குலஃபாயி ராஷிதர்கள் எந்த அளவுக்கு குர்பானா இருந்தாங்க அப்படிங்கிறது ஹை விஷயத்துக்கு வருவோம் சீதனா ஜாமியுல் குர்ஆன் துன்னுரைன் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப் கரமது வலம் நாயக குர்மானுடைய தெய்வீக திவ்ய கரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தெய்வீக திவ்ய திரு அருள் கரத்துக்கு கீழே நாயகத்துடைய ஒளிமயமான தெய்வீக திவ்ய திரு அருள் கரத்துக்கு கீழே உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை கொடுத்து மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க எப்போ எத்தனாவதாக முதல் முதலாக மாஷா அல்லாஹ் காலத்தை கடந்த கண்மணி நாயகத்துடைய ஒளிமயமான 40வது வயசுல நாயகத்துடைய ரிசாலத்து அல்லாஹ் பகிரங்கப்படுத்திய உடனே முதல் முதல்ல ஷஹாதத்தை சொல்லி இஸ்லாம கபூல் செய்தவர்களும் முதல் முதல்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜமாத்தாக முதல் நாள் இஸ்லாத்தை ஏற்று அடுத்த நாளே தொழுதவங்களும் யாருன்னு சொன்னா ஆண்கள்ல செய்தனா மௌலல் ஆலமீன் அமீருல் மூமினீன் அலி அலைஹிஸ்ஸலாம் யாருங்க திருமிதி ஸ்ரீபுல ஹதீஸ் ஜெய்துபின் அர்க்கம் ரதியல்லாஹு அன்ஹு யாரு ஜெய்துபின் அர்க்கம் மக்கால இருக்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சஹாபி வீட்டில் தங்கி எந்த சஹாபி வீட்டில் தங்கி ரிசாலத்தை பகிரங்கப்படுத்திக்கிட்டு தாவத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த சஹாபியுடைய மகன் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க ஹதீஸ் ஷரீஃப் மாஷால் அவங்கள இருந்து அமர் இப்னு முர்ரா மூலமா இஸ்னாது வருது இமாம் திருமிதி ஜாமிய திருமிதி ஷரீஃப்ல பதிவு செய்யறாப்ல சியாசித்தால கிதாப் இதுல மாஷா அல்லா சம்பவம் என்ன ஜெயித் இப்னு அர்க்கம் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க ஆண்கள்ல முதல் முதல்ல இஸ்லாம கபூல் செய்தது சையிதுனா அலி இப்னு அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் பெண்கள்ல முதல் முதல்ல இஸ்லாம கபூல் செய்தது நம்முடைய ஆரிய தாயான மாதர் குலத்து மாணிக்கமான மகாராஜி ஹதீஜத்துல் குப்ரா ஸலாம் அல்லாஹு அலைஹா உம்மா ஹதீஜா நாயி பெண்கள்ல முதல் முதல் இஸ்லாம் கபூல் செஞ்சது மாதர் குலத்து மாணிக்கம் ஆண்கள்ல யாரு சையிதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் அலி அலைஹிஸ்ஸலாத்துக்கு வயசு அப்ப எத்தனை 10 வயசு 10 வயசுல மாஷா அல்லாஹ் இஸ்லாம கபூல் செய்து யாரு சையிதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் திங்கக்கிழமை
நள்ளிரவு இஸ்லாமு கபூல் செய்யறாங்க. செவ்வாய்க்கிழமை யோமு சலாசா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் மாஷாஅல்லாஹ் அந்த திருமிஸ் ஹதீஸ். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாஷாஅல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட ஜமாத்தோட சேர்ந்து தொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க மாஷாஅல்லாஹ். அந்த நேரம் அபூபக்கர் சித்திக் நாயகம் மக்காவில் இல்லை, அவங்க ஷாமுக்கு போயிருக்கிறாங்க வியாபாரத்து. ரெண்டு வாரம் கழிச்சு தான் திரும்பி வந்தாங்க. வந்த பிறகு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செஞ்சாரு சித்திக் நாயகம். அதுக்கு பிறகு ஃபாரூக் நாயகத்துக்கு முன்னாடியே இஸ்லாம உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு முன்பதாகவே இஸ்லாம கபூல் செய்தது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் நாயகம் இஸ்லாம கபூல் செய்த உடனேயே உஸ்மான் இப்னு அஃபான் போய் சொல்றாங்க மாஷாஅல்லாஹ். யார்கிட்ட? உஸ்மான் இப்னு அஃபான். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கபூல் செய்றாங்க இஸ்லாம் மாஷாஅல்லாஹ். உஸ்மான் இப்னு அஃபான், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஹாத் இப்னு அபி வக்காஸ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், இப்படி சஹாபாக்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன கபூல் செய்து, அதாவது 40வது சஹாபியாகத்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்திட்ட இஸ்லாம கபூல் செய்த சஹாபாக்கள்ல 40வது நபரா கபூல் செய்யறாங்க. யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அமீரு ஷுஹதாய் சைதுனா அம்ம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹம்ஸத் இப்னு அப்துல் முத்தலிப் அலைஹி முஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சைதுனா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாம் 39வது கபூல் செஞ்சவங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 40வது இஸ்லாம கபூல் செஞ்சவங்க. அப்ப மாஷாஅல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி இஸ்லாம கபூல் செஞ்சவங்க. அதனாலதான் மாஷாஅல்லாஹ் என்ன குலஃபாயி ராஷிதீன்கள்ல சித்தி அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு அடுத்தது உமர் நாயகம், உமர் நாயகத்துக்கு அடுத்தது மாஷாஅல்லாஹ் உஸ்மான் நாயகமா இருந்தாலும் இஸ்லாம கபுல் செய்த அந்த முறையில மாஷாஅல்லாஹ் உமர் நாயகத்துக்கு முந்தினவங்க உஸ்மான் நாயகம். அதனால நான் என்ன செய்யறேன், முதல்ல தர்த்தீபாத்துக்காக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மாஷாஅல்லாஹ் அவங்க குலஃபாயி ராஷிதீன்கள்ல மூணாவதா இருக்கிறாங்க, அவங்கல இருந்து நான் எடுக்கிறேன் மாஷாஅல்லாஹ். மூணாவது ஹலீஃபா யாரு? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு. உமர் நாயகத்துக்கு முன்னாடி மாஷாஅல்லாஹ் யார் மூலமா செய்தி கேள்விப்படுறாங்க? அபூபக்கர் சித்திக் நாயகம் மூலமா. அப்ப எத்தனை ரசூலோட சஹாபியும் சஹாபியாவும் யாரெல்லாம் இருக்கிறா? சைதுனா அலி இப்னு அபூ தாலிப் அலைஹி ஸலாம் சஹாபியா இருக்கிறாங்க 10 வயசு உள்ள, கலீஜா உமா சஹாபியாவா இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம் சஹாபியா இருக்கிறாங்க. வணங்குதா அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு அடுத்த சஹாபி யாரு? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மாஷாஅல்லாஹ். இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மாஷாஅல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிசாலத்து தய்யிபா பகிரங்கப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ளவே இஸ்லாம கபூல் செய்திருக்காங்க மாஷாஅல்லாஹ். இஸ்லாம கபூல் செய்திருக்காங்க மாஷாஅல்லாஹ். அப்ப நாயகத்தோடங்க மக்கால 13 வருஷம் இருக்கிறாங்க உஸ்மான் நாயகம். இடையில மாஷாஅல்லாஹ் அதாவது அபிசீனியாவுக்கு கண்மணி நாயகத்தில் உத்தரப்படி ஹிஜ்ரத்தாய் போயிட்டு வந்தாங்க வழங்கினுச்சா. அப்ப இஸ்லாம கபூல் செய்ததுல மாஷாஅல்லாஹ் மக்கத்துல நாயகத்தோட அபிசீனியாவுக்கு போறதுக்கு சில சேர்த்து சொன்னா அது 13 வருஷம். அப்புறம் மக்கால வந்து ரசூல் மதீனா முனவரா ஹிஜ்ரத் ஆன பிறகு நாயகத்தோட 10 வருஷம். அப்புறம் மாஷாஅல்லாஹ் சித்திக் நாயகத்தோட கிலாபத்துல 2 வருஷம். அப்புறம் மாஷாஅல்லாஹ் என்ன உமர் நாயகத்து கிலாபத்துல 10 வருஷம், உஸ்மான் நாயகத்தோட கிலாபத்துல 12 வருஷம். அப்போ அவங்களோட கிலாபத்து 24 வருஷம் ஆயிடுது. எத்தனை வருஷம் ஆகுது? 24. உஸ்மான் நாயக் கிலாபத்து மட்டும் 12 வருஷம், உமர் நாயகத்துல 10 வருஷம், சித்திக் நாயகத்துல 2 வருஷம், ஹிலாபத்தே 10 வருஷம் ஆகிடுது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மதீனா முனவ்வரால கண்மணி நாயகத்தில் வலிமையான மறைவுக்கு முன்னாடி என்ன அது 10 வருஷம், 34 வருஷம். மக்கா முக்கரமாலையின் அவர் 13 வருஷம். எத்தனையாவது மொத்தம்? 34 ஒரு 13 எத்தனை? 47 வருஷம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாவும் போது உஸ்மான் நாயகத்தை கொலை செய்த கொலைக்காரர்களான அந்த முனாஃபிக்கீன்கள்ட்ட உஸ்மான் நீ கையை வச்சுட்டா என்ன செய்யறதும் கையை வச்சு முடியாது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகும் போது
அவர்களை கொலை செய்ய வந்த முனாஃபிகீன்கள் இடத்துல உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு பயான் செய்யறாங்க. அதாவது முனாஃபிகீன்கள் எப்போதுமே என்ன, அதாவது ரொம்ப நம்பகத்தக்க மாதிரி பேசுவாங்க. முனாஃபிகீன்கள் பேச்சு இருக்குத அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும், என்ன அப்படியே உண்மை போலவே பொய்ய பேசுவான். அப்படி முனாஃபிகீன்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு பேரில் காழ்ப்புணர்ச்சி வர்ற மாதிரி என்ன பயங்கரமான துஹ்மத், பயங்கரமான அவதூறுகள் சொல்லி ஒரு நல்ல வீட்டு பிள்ளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டானோ, யார அபூபக்கர் சித்தீக் நாயகம் அவர்கள் பெத்த புள்ள முஹம்மது பின் அபூபக்கர் சித்தீக், அவங்களையும் சேர்த்து கொண்டு போயிட்டானோ உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு கொலை செய்ய போகும்போது. ஆனா அல்லாஹ் காப்பாத்திட்டான் சித்திக் நாயத்து பிள்ளையில. அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்க அல்லாஹ் விடுவானா? முனாஃபிகங்களுக்கு அல்லாஹ் அந்த விஷயத்துல தோல்வியை கொடுத்துட்டான். விஷயம் என்னன்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் நாயத்துடைய பிள்ளைய பார்த்து உஸ்மான் அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு பயான் செய்யறாங்க, நீங்க வந்தது உங்க வாப்பா மட்டும் இப்ப இருந்திருந்தா என்ன, உங்க வாப்பா உங்களை பயங்கரமா கோபிச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் எந்த அளவுக்கு மஹப்பத் உள்ளவங்கிறது உங்க வாப்பாக்கு தெரியும். யாரு சொல்றா? உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு யார் சொல்றாங்க? முஹம்மது பின் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹுமா. புரிஞ்சா? சித்தீக் நாயகத்துடைய புள்ள முஹம்மத், அதாவது உம்மா ஆயிஷா நாயகியுடைய உம்மா வேற, இவங்க உம்மா வேற. புரிஞ்சா? ஆயிஷா நாயகி இவங்கெல்லாம் என்ன, ஒரு வாப்பா உம்மா ரெண்டு. புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லா சித்தீக் நாயகத்துடைய புள்ளைட்ட உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு பயான் செய்யறாங்க. ரசூல் அஹ்மத் ஷஃபிய உம்மத் ஹமீதுல் இலாஹி நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் அடைந்து வாழ நாயகோமான், அவர்கள் மீது மாஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு நான் மஹப்பத் உள்ளவங்கிறது உங்க வாப்பாக்கு தெரியும் சொல்லிட்டு உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்தீக் நாயகத்துடைய மகன்ட சொல்றாங்க, அவனோட வலது கையை காட்டி, இந்த கையால என்னைக்கு அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய திவ்ய திரு கரத்தின் கீழே என் கையை வச்சு நான் ஷஹாதத்து கலிமா சொல்லி இஸ்லாம் கபூல் செய்தனோ அன்றில் இருந்து மாஷா அல்லாஹ் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய இடுப்புக்கு கீழே தொப்புளுக்கு கீழே என்ன இந்த வலது கை என்ன சும்மா சொரீரத்துக்கு கூட நான் முட்டுக்கோ காலுக்கு கொண்டு போனது கிடையாது மாஷா. காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய ஹபீபான நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரமது வாலம் நாயக கோமானுடைய தெய்வீக திவ்ய திரு கரத்தின் கீழே இந்த கையை வச்சு என்ன இஸ்லாம கபூல் செய்த காரணத்தினால அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் திரு கரங்கள் மாஷா அருள் கரம் என் கைக்கு மேல தவழ்ந்ததுனால மாஷா அல்லாஹ் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வருஷம், 47 வருஷம். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சாதாரண ஒரு ஆளுக்கு சாத்தியமாங்க. ஆனால் மாஷா அல்லாஹ் கல்புல மஹப்பத் இருந்தா என்ன இதுவும் சாத்தியம், இதுக்கு மேலையும் சாத்தியம். மாஷா அல்லாஹ் ஆஷிக்கு ரசூலுக்கு இது பெரிய விஷயம் அல்ல. ஜாமியுல் குர்ஆன் உஸ்மான் அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அதனால என்ன அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பெரிய விஷயம் அல்ல. புரியுதா? என்ன சொல்றாங்க, என்னைக்கு அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திரு கரத்தின் கீழ் மாஷா அல்லாஹ் என் கையை கொண்டு போய் நான் வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கரம் என் கைகளுக்கு மேல எப்ப தவழ்ந்துச்சோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாஷா அல்லாஹ் என் கையை நான் என்ன இடுப்பு கீழே நான் கொண்டு போனது இல்லைங்கிறாங்க மாஷா அல்லாஹ். யாரு? உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள இந்த உஸ்மான் இப்னு அஃபானுடைய மஹப்பத்து கேட்ட உடனே முஹம்மது பின் அபூபக்கர் சித்தீக்குடைய கண்கள்ல இருந்து மாலை மாலையாக தண்ணீர் கண்ணீர் என்னாங்க அருவியில கொட்டின மாதிரி கொட்டினுச்சு. மாஷா அல்லாஹ் முனாஃபிகீன்களுடைய அந்த நயவஞ்சகத்தனமான பேச்சுக்கு தான் என்ன பலியாகிட்டதாக சொல்லி மாஷா அல்லாஹ் தௌபா செஞ்சு அந்த இடத்துல இருந்து அவங்க என்ன வெளியாகி போயிட்டாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்கள காப்பாத்திட்டான் மாஷா அல்லாஹ். அப்போ இங்க விஷயம் என்னன்னு சொன்னா, ரஹமத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
தெய்வீக திவ்ய கரத்தின் அடியில ரசுல்லாவுடைய கரிம ஷஹாதத் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஷஹாது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹாது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். என்ன இது? என்ன ஒரு கொஞ்ச நேரம், சில நொடிகள், சில நொடி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட தெய்வீக திவ்ய கரத்தின் அடியில மாஷா அல்லாஹ் தன்னுடைய கையை வச்சு நாயகத்துறை தெய்வீக திவ்யத்தர் கரத்தை தன்னுடைய கரங்களுக்கு மீது தவளை செய்ததுனால உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு காலம் முழுக்க என்ன செய்யலை மாஷா அல்லாஹ், அவங்கள திருக்கரத்தை எடுப்பூக்கியில கொண்டு போடங்கிறாங்க 47 வருஷம் மாஷா அல்லாஹ். இப்படி உள்ள உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த காலத்துல ரசூலுல்லாஹி மேல மஹபத் வச்சுக்கலாம்னு சொல்லி எல்லாரும் ஆஷிக்கு ரசூல் ஆஷிக்கு ரசூல் என்னமா ஆஷிக்கு ரசூல்னா பஞ்சு முட்டாய் வாங்கிக்கிற கதையில அவன் ஆஷிக்கு ரசூல்னு போட்டுக்கிறான். ஒரு பாட்டு எழுதி பாடுற உடனே ஒரு பெரிய ஆஷிக்கு ரசூல்ங்கிறான். ஏன்னா எனக்குன்னா இஸ்குடைய பலசபா என்னன்னு தெரியாது, இஸ்குடைய பலசபா என்னன்னு தெரியாது, என்னன்னு தெரியாததுனால என்ன செய்யறான், எல்லாரும் ஆஷிக்கு ரசூலுங்கிறான் மஷால் விளங்குதா. இன்ஷா அல்லா இஸ்குடைய மர்த்தபா என்னன்னமோ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராத்திரிக்கு பார்க்கணும், புரிஞ்சா? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராத்திரி குத்துபுல் வஜூத் சையதுனா ஷாவுல் ஹமீத் சையத் அப்துல் காதர் காதர் அவுலியா கஞ்ச செவ்வாய் கஞ்சபக் சுதோஜஹான் அல் ஹசன் ஹுசைனி பெரிய ஜமா நாகூர் ஆண்டவருடைய சிறப்பான கொடியேற்றத்துடைய நாள் ஜமாத் அல் ஆஹிர் பெற ஒன்று மாஷால் அடுத்த வியாழன் மின்னல வெள்ளிக்கிழமை இரவு மாஷால். அப்போது காதர் அவுலியாவுடைய உருஸ் ஷரீஃபுடைய மாதம் பிறந்தவுடனே இஸ்குடைய பல்சபாவோட விஷயங்களை பார்க்கலாம் மாஷால்லா. அப்போ நான் என்ன சின்ன ஒரு விஷயம் பண்ணிட்டாரு ஆஷிக்கு ரசூல் ஆஷிக்கு ரசூல் ஆஷிக்கு ரசூல் யாரு? உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு ஆஷிக்கு ரசூல் யாரு மாஷா அல்லாஹ்? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ். என்ன செய்யறாங்க? 47 வருஷம் கையை கொண்டு போன மாஷா அல்லாஹ் இந்த ஆஷிக்கு ரசூல் ஷஹீத் ஆகுறது திங்கக்கிழமை அன்னைக்கு துல்ஹஜ் மாசம் புற 17 அன்னைக்கு சஹர் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி லேசா கண்ண அசர்றாங்க. சஹர் செஞ்சுட்டு கண்மணி நாயம் சொல்றதா அலை செல்வம் மனாமில் வந்து உஸ்மான் பின் அஃபானுக்கு சுபச்செய்தி சொல்கிறாங்க. நாயம் உஸ்மான் உங்களுக்கு என்ன சஹரு உங்கள் வீட்டில் இஃப்தாரு நம்ம வீட்டில் மாஷாலும் என்னோட உங்களுக்கு இஃப்தார் மாஷாலும். அப்போ ஷஹாதத்து ருஜுவா தஹ்கீக் படுத்திட்டாங்க சொல்லதா அலை செல்வம் மாஷாலா. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? சீதனா மௌலா ஆலமீன் அலி அலிஸ்லாம் அவர்களுக்கு செய்தி அனுப்பி மாஷா அல்லா ஹசனைன் கரீமேன தான் பார்க்கணுங்கிறாங்க மாஷா அல்லா. சுபஹானல்லாஹ் யார பார்க்கணுங்கிறாங்க? இமாமுல் அக்பர் சையதுனா ஹசன் முஜ்தபா அலிஸ்லாம் இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலிஸ்லாம் ஷபீஹ ரசூல் சகலே முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்மணி நாயத்துடைய ஷபிஹைன் ஷரீஃபைனான நாயகம் அவர்களுடைய அந்த தெய்வீக பேர் அழகு ரெண்டு தோற்றமா காட்சி அளிச்சா யாரு? ஹசனும் ஹுசைனும். அது ஒன்றானா யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சையிதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன மெசேஜ் பாஸ் பண்றாங்க? எப்படி ஹசனைன் கரீமைன தன்ட்ட அனுப்பி வைக்கும்படி, வேற ஒன்றும் சொல்லலை. ஆனா அலி அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் மதீனா முனவ்வரால முனாஃபிக்குகள் பயங்கரமான குழப்பமும் கூச்சமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல உஸ்மான் பின் அஃபான கொலை செய்யறதுக்காக அவனுவெல்லாம் என்ன திட்டம் போடுறானோ ஏன்னா அதனால உஸ்மான் பின் அஃபான் செக்யூரிட்டிக்காக கூப்பிடுறாங்க போல ஹசனைன் கரீமைன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் இமாம் அலி மக்காம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர்களது அருமை மூத்த சகோதர நாயகரான இமாமுல் அக்பர் சையதுனா ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தையும் மௌலா ஆலமீன் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சையதுனா உஸ்மான் பின் அஃபானுடைய வீட்டில் போய் ஹசனைன் கரீமேன உருவிய வாளோட செக்யூரிட்டி கார்டா நிக்க சொல்றாங்க யாரு? அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், முனாஃபிகீன்கள் குலஃபாய் ராஷ்டிரங்கள் மத்தியில் என்ன துகமத்தை உண்டாக்குற மாதிரி பேசுவானோ, அதாவது சித்தீக் நாயத்துக்கு அலி நாயத்துக்கு இடையில பிரச்சனை இருந்துச்சு, உமர் நாயத்துக்கு அலி நாயத்துக்கு இடையில பிரச்சனை இருந்துச்சு, உஸ்மான் நாயத்துக்கு அலி நாயத்துக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன துகமத்தை உண்டாகும்? இதனால முனாஃபிகங்களுடைய அக்வாலாத் ஆனா ஹக்கான முறையில ரீதியில என்ன ஒரு பிரச்சனை கிடையாது. அஹ்லு பைத் அத்ஹார் அவர்கள் மீது குலஃபாய் ராஷிது கொண்டிருந்த அந்த அலாதியான அன்புக்கு அடையாளமாக நாம முத்தான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ஹசனைன் கரீமேன் அழைச்ச உடனே அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹசனைன் கரீமேன் என்ன சைஃபோட போசுறாங்க, தல்வாரோட போசுறாங்க, வாரோட மசாலா. உஸ்மான் பின் அஃபானுடைய வீட்டு வாசல்ல என்ன செக்யூரிட்டியா நில்லு மாஷாலா. உஸ்மான எதிர்த்து வரக்கூடிய ஆள் கூட என்ன செய்ய மாஷாலா, கத்தல் பண்ணுன்னு சொல்லி அனுப்புறாங்க. யாரு? அலி அலைஹிஸ்ஸலாம். விளங்குதா? யார் அனுப்புறா? அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உஸ்மான் பின் அஃபானுக்கு மாஷாலா ரழியல்லாஹு அவர்களுக்கு என்ன செக்யூரிட்டி கார்டாக அனுப்புறாங்க, ஹாஃபிதீன்களாக அனுப்புறாங்க, பாதுகாவலர்களாக அனுப்புறாங்க. ஹசன் கரீமேன போலாலும் சேர்ந்து அணிவுறாங்க.